हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल ब्यूटी विद ईस। ना पूर्णी। இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ஹால் வீடியோ தான். நான் ரீசன்ட்டா வந்து Myntra and Lulu & Sky அந்த வெப்சைட்லயும் வந்து Dresses-லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ அததான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, மத்த டீடைல்ஸ்லாம் ஒவ்வொரு Dress காமிக்கும்போது நான் வந்து சொல்றேன். சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இப்போ காமிக்க போற ப்ராடக்ட்ஸ் உரிய லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க அங்க போயிடு கரண்ட் பிரைஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்கிரீன்ல வந்துட்டு நான் எவ்வளவு வாங்குறேன்ன்றத வந்து ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து Myntra-ல நான் என்ன வாங்குறேன்ன்றத காமிக்கிறேன். ஜஸ்ட் 3 ஜீன் வாங்குறேன். சோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீன் வந்து இந்த டோக்கியோ டாக்கீஸ் ஜீன் தான். இது வந்து சூப்பர் ஸ்கின்னி ஃபிட் ஜீன். ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப நல்லா இருந்தது. சோ இத அது कलर पाती ना சோ இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. அத அதோட பிளஸ் ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோட்ஸ்டர் பிராண்ட் ஜீன் தான் வாங்குனேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஜீன் தான். அந்த கலர்க்காக தான் வாங்குனேன். சோ இது பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஃபேடடா இருக்கும். சோ எண்ட்ல இப்படி தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஸ்கின்னி ஃபிட் தான். எனக்கு ரொம்பவே இந்த ஃபிட்டிங் வந்து லூஸா இருந்தது. நான் ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படினு யோசிச்சேன். பட் ஓகே பாத்துக்கலாம் அப்படினு விட்டுட்டேன். ஹிப் லைனுமே பாத்தீங்கன்னா இதுவும் 28 தான் சைஸ். பட் எனக்கு ரொம்பவே லூஸா இருந்தது. ரோட்ஸ்டர் பிராண்ட் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து சைஸ் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த போஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே லூஸா இருந்தது. எனக்கு பாத்தீங்கன்னா ஜீன்ல வந்து கேதரிங் மாதிரி எண்ட்ல வரது எனக்கு அவ்வளவு பிடிக்காது. முன்னெல்லாம் நான் அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஃபோல்ட் பண்ணி விட்டுப்பேன். எனக்கு அதுதான் இப்போதைக்கு பிடிச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஜீன் பாத்தீங்கன்னா அகைன் டோக்கியோ டாக்கீஸ் பிராண்ட் தான். இது பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் சூப்பர் ஸ்கின்னி ஃபிட் ஜீன் தான். மோஸ்ட் ஃபேவரட் ஜீன் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குறதுலயே. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட ஃபிட்டிங் வந்து பக்காவா இருந்தது. நான் ஷார்ட்டா இருந்தாலுமே எனக்கு வந்து ஆங்கிள் லெந்த் அளவு தான் இதோட இது வந்தது. சோ நீங்க டாலா இருந்தீங்கன்னா அபோவ் ஆங்கிள் வரும். சோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரஸ்ட் ஜீன். தை அண்ட் நீ கிட்ட வர மாதிரி இருக்குது. அண்ட் எண்ட் வந்து இப்படிதா இருக்குது. நீங்க வந்து டிஸ்ட்ரஸ்ட் ஜீன் போடுறதுல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தீங்கன்னா தாராளமா இத போய் செக் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. ஈவன் சம்மர் சீசன்ல கூட போடலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு லைட்டா அந்த குவாலிட்டி, அந்த ஃபிட்டிங், ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ நான் Myntra-ல வாங்குன லாஸ்ட் ஜீன். சோ இந்த மூணு ஜீன் மட்டும் தான் Myntra-ல வாங்குனேன். அடுத்து பாத்தீங்கன்னா Lulu & Sky ஆபீஷியல். சோ இது வந்து நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் பாக்குறப்ப இடையில வந்து ஆட் எல்லாம் வரும். நம்ம அடிக்கடி வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரும்ல, அதுலதான் நான் இது வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் யூடியூப் போய் பார்த்தானா நிறைய பேர் வந்துட்டு ஹால் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே இது இருக்குதுன்னே எனக்கு தெரியும். அண்ட் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல தான் எல்லாமே இருக்குது. டிஷர்ட்லாம் நீங்க கண்ணு மூடிட்டு வாங்கலாம். அவ்வளவு குவாலிட்டி சூப்பரா இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இதுல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இத்தனை நாளா ஏன் இந்த வெப்சைட்டை நான் பார்க்கவே இல்லைங்கிறதா எனக்கு ஒரே க்வெஸ்டனிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. சூப்பரா இருக்குது. ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் இப்போ ஷேர் பண்ண போறேன். பேக்கேஜ் வைஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே கவர்ல டம்ப் பண்ணி தான் வந்துருச்சு. பட் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு தனித்தனியா இந்த மாதிரி Lulu & Sky போட்ட இந்த கவர்ல வந்திருந்தது. பேக்கேஜிங் பத்தி எனக்கு எந்த இதுவும் இல்ல. ப்ராடக்ட் நமக்கு சேஃபா வந்தா போதும். சோ அது வரைக்கும் எனக்கு ஓகே. அண்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா நான் May 1st வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ அதுவுமே வந்து ஒரு நைட் ஒரு 11:30 அந்த ரேஞ்சில தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். May 4th மார்னிங் வந்து எனக்கு பேக்கேஜ் வந்துருச்சு. சோ இப்போ என்னென்ன வாங்கினேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாவே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க வந்து ஆஃபர்ல தான் இருக்குது. மினிமம் 75% ஆரம்பிச்சு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. பட் அது இல்லாம வந்து கூப்பன் கோட் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு கூப்பன் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆஃபர் இருக்கிற மாதிரி தான் வரும் எப்படினாலும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பிளாக் டிஷர்ட் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப பிளைனான டிஷர்ட். பட் லென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தை அளவுக்கு வரும். சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்ல வரும். வேணும்னா நீங்க வந்து நாட் மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னுடைய சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் தான்.
இது பாத்தீங்கன்னா சம்திங் எழுதி இருக்குது, அதெல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு போதும் இல்ல. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எஃப் னு போட்டிருக்கு, சோ ஃப்ரீ சைஸ் தான். எனக்கு பயங்கர லூசா இருந்தது நான் போட்டு பார்த்தப்போ, பட் கேஷுவலா அவுட்டிங் போறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 172 ரூபீஸ் தான். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இல்ல, சோ 172 ரூபீஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டிஷர்ட் மாதிரி தான் இருக்குது, போடுறதுக்கும் நல்லா இருந்தது. சோ இதான் அது. நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு பேசிக் டிஷர்ட் தான். இதுல வர மாதிரி ஹை நெக் டிஷர்ட் அண்ட் ஃபுல் ஸ்லீவ். இது பாத்தீங்கன்னா ரிப்டு டிஷர்ட், ஸோ உங்களுக்கு அந்த லைன்ஸ் தான் தெரியும். இதோட ஃபிட்டிங் பயங்கர பர்ஃபெக்டா இருந்துச்சு. என்னுடைய சைஸ் வந்து எஸ் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 277 ரூபீஸ் தான். இது வந்து ஒரு பேசிக் டிஷர்ட்ங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் இதை ஸ்டைல் பண்ணலாம். அதுக்காக தான் இதை வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஃபிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா சம்மர் சீசன்ல வந்து போடவே முடியாது, அவ்வளவு வார்மா இருந்தது. ஸோ இதை வந்து லேயரிங் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சீரியஸ்லி எல்லா ட்ரெஸ்ஸும், எல்லா டிஷர்ட், எல்லா ட்ரெஸ்ஸும் பர்ஃபெக்டா, நான் இவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு ஆன்லைன் ஆப் பார்த்ததே கிடையாது. நம்ம ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஹாப்பி இந்த டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணதில். ஸோ அடுத்து என்ன டிஷர்ட் வாங்கினேங்கிறத காமிக்கிறேன். அடுத்து ஒரு பேசிக் டிஷர்ட் தான், பட் நேவி ப்ளூ கலரில். இது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன் பாயிண்ட், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங். இது வந்து ஃப்ரீ சைஸ்ல இருக்குது, ஸோ எஃப்னு போட்டிருக்காங்க. இது ஃப்ரீ சைஸ் தான், பட் நீங்க கொஞ்சம் எல்லோரும் எக்ஸ்எல்ல இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெர்ஃபெக்டா இருந்தது. இதுக்கு முன்னாடி காமிச்ச டிஷர்ட்டோட இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 285 தான். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல ஃபைனல் டிஷர்ட் காமிக்க போறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரிப்டு டிஷர்ட் தான், நல்லா ஸ்ட்ரைப்ஸ் போட்டு இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்க. இது ரிப்டு மெட்டீரியல் அண்ட் ஸ்லீவும் பர்ஃபெக்டான லென்த்ல இருந்துச்சு. சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டா டைப் பண்ணிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வந்து நம்ம ஈஸியா யார் வேணாலும் போடலாம், அப் டு எல் வரைக்கும் நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேமி டாப் தான் காமிக்க போறேன். இதை பாக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க, அவ்வளோ எனக்கு பிடிச்ச டாப் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஷோல்டர் மாதிரி வரும், அண்ட் ஷோல்டருக்கு வந்து ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மூவ் ஆகாது, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இதளவு தான் வரும். ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குது, இந்த பட்டன்லாம் வச்சு அவ்வளோ நல்லா இருக்குது. இதோடைய கிளாத் பார்த்தீங்கன்னா டெனிம் கிளாத். இது வந்து ஒரு ஷர்ட் டைப்ல உள்ள ஒரு கேமி டாப், ஷார்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு ஹை வேஸ்ட் ஜீனோ இல்லை ஸ்கர்ட் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னுடைய சைஸ் வந்து எஸ் அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து 687க்கு நான் வாங்கினேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக நான் இதை போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடி ட்ரெஸ் வாங்கினேன். ஸோ இதான் அது, ஒரு போல்கா டாட் போட்ட ஒரு நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்ஸ் வருது, ஸோ சைட் பாக்கெட் ரெண்டு வருது. அண்ட் இதோடைய ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ஃபிட்டிங். பட் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஜஸ்ட் வந்து ஒரு பாலிஸ்டர் கிளாத், ஒரு சிங்கிள் பீஸ் கிளாத். இதுக்கு மேபி ஒரு லைனிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும், பட் இது சீத்ரூ கிடையாது. இந்த பாக்கெட்ஸ் தான் இதோடைய பிளஸ்ஸே. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால எனக்கு பாக்கெட் வந்து ரொம்ப கீழே இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருக்கு. ஈஸியாக இப்படி சைடில் வெயிஸ்ட் கிட்டேயோ இல்லை அது கீழேயோ விடுற மாதிரி இல்லை. அது மட்டும்தான், பட் மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 712 ரூபீஸ். ஸோ இதுதான் நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ் தான், ஐவரி கலர் நெட் ட்ரெஸ். ஸோ இதுல வந்து ஒரு ரெண்டு பக்கல் மாதிரி இருக்குது, பட் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் இருக்குது. ரெண்டு சைட்லயும் அந்த பக்கலோட வந்துட்டு ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. இது ஒரு சிங்கிள் அப்படியே சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் அண்ட் ரெண்டு பாக்கெட் வேற இருக்குது கியூட்டா.
ஹெவியான ஒரு உள்ளன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப வார்மா இருக்கும். நீங்க வந்து நல்ல ஒரு கூலிங் பிளேஸ்க்கு போறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, இல்ல வெக்கேஷன் எங்கேயாச்சும் போறீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி வாங்கி போடலாம். ரொம்ப ட்ரெண்டியாவும் இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரு ஷர்ட், நானா இருந்தேன்னா இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஷர்ட் எல்லாம் போட்டு அழகா அப்படியே ஸ்டைல் பண்ணலாம். நான் அதுக்காக தான் இதை வாங்கினேன். இது வந்து ஃப்ரீ சைஸ் தான், ஸோ யார் வேணாலும் தாராளமா போடலாம். எனக்கு கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. நீங்க எல் வரைக்கும் இருக்கீங்கன்னா ஈவன் எக்ஸல் கூட இது ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஸ்ட்ரெச்சும் ஆகுது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 612 ரூபீஸ். அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பா ஒர்த்து தான். இந்த ஹாலோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலா நான் காமிக்க போறது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ஒரு ஸ்கர்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸ்கர்ட் நான் ஜென்ரலா போடுவேன், பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் அந்த பிங்க் கலர் ஸ்கர்ட். இது வந்து நீ லென்த் வரைக்கும் வந்துட்டு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசி அந்த ஃப்ரில் கடைசி லேயர் மட்டும் லைனிங் இல்லாம இருக்குது. இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டெனிம்ல இருக்குது. ஸோ ஹிப் மட்டும் அந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுலயே வந்து இன்னும் ரெண்டு கலர் இருந்தது, ஐ திங்க் ஒயிட் அண்ட் சாண்டல், ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி. குவாலிட்டி அகெய்ன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டெனிம் பார்ட் வந்து நல்லா திக்கா இருக்குது. அண்ட் இந்த நீ வரைக்கும் வர இந்த பார்ட் வந்து லைனிங்கோட இருக்குது. பெல்ட் போடுற லூப்ஸ் இருக்கு, அதனால நம்ம பெல்ட் வச்சு கூட இதை வந்து நல்லா ஸ்டைல் பண்ணலாம். இதை வந்து ஒரு டிஷர்ட்டோட ஸ்டைல் பண்ணலாம், இல்லை ஷர்ட்டோட என்ன மாதிரி வேணாலும் ஸ்டைல் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் நீங்க நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 397 ரூபீஸ் தான். இந்த குவாலிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ல இந்த மாதிரி ஸ்டைல்ல வந்துட்டு இவ்வளோ சீப்பா வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அகெயின் பாத்தீங்கன்னா நீங்க சின்ன ஜாரெல்லாம் போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும், மினிமம் வந்து 1500 அந்த மாதிரி இருக்கும். பட் 397க்கு நான் இந்த ஸ்கர்ட் வந்து வாங்கினேன். ஸோ இதான் வந்து இந்த ஹாலுடைய லாஸ்ட் பீஸ். நீங்க வந்து தாராளமா போய் லூலு அண்ட் ஸ்கை அபிஷியல் அந்த வெப்சைட்லயும் போய் செக் பண்ணுங்க, இல்லைன்னா ஆப்லயும் போய் செக் பண்ணுங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது அதுலேயே, அண்ட் கூப்பன் கோட்ஸும் கொடுக்குறாங்க. குவாலிட்டி வைஸ் பெரிய தம்ஸ் அப். ஸோ பேக்கேஜ், டெலிவரி, ப்ரைஸ் ரேஞ்ச், ஆஃபர்ஸ் எல்லா விதத்துலேயும் அண்ட் முக்கியமாக குவாலிட்டி வைஸ்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக போய் நீங்களும் தாராளமாக செக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை.